ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். அன்பு அண்டு சிவம் சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நலங்கு வச்சு வந்தவங்க வந்து அன்பு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து புருஷன் இல்லாதவன், அவள் எப்படி நலங்கு வைக்கலாம், அது சபைக்கு வந்து சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டியும் சொல்கிறாங்க, ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோமா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இது பண்ணிவிட்டு போங்க, எங்கள் வீட்டில் யார் நலங்கு வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே பாருங்கள், எங்களையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கீங்கள, அது எப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது புருஷன் இல்லாத ஒரு பொண்ணு வந்து போய் நலங்கு வைக்கிறது, அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் சிவம் வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. டென்ஷன் ஆகிட்டு அன்பு வந்து யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்டன் ஆகுறாங்க. அப்புறம் வந்து சிவமோட அம்மாவும் சமாளிக்கிறாங்க, ஏம்மா நீயும் ஒரு பொண்ணு தானம்மா, ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படி இன்னொரு பொண்ணு இப்படி கஷ்டப்படுத்தலாமா, அன்பு வந்து எங்கள் வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவமோட அப்பாவும் வந்து சொல்கிறாங்க, அன்பு எங்கள் வீட்டு பொண்ணு தான், அவன் நலங்கு வைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க சிவம் வந்துட்டு அன்பு நீ நலங்கு வை, யார் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன மாப்பிள்ள இது இப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு அந்த சொந்தக்காரங்க வந்து சொல்கிறாங்க. உடனே சிவம் சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் வந்து உங்களை நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாமல் பேசிகிட்டு இருந்ததே பெரிய விஷயம், அது எப்படி நீங்கள் நலங்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆமாம், அங்கே பாருங்கள் அன்பு இப்போ நலங்கு வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என்னால் பிரச்சனை வேண்டாம், நான் நலங்கு வைக்கலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ நலங்கு வைக்கிற அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவம் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இதை பார்த்து வந்து குழலியும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க, என்னடா அன்புக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே பார்க்குறாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் சொன்னதுனால திருப்பி வந்து இவங்க வந்து அன்பு நலங்கு வச்சுட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் வந்து நலங்கு வைக்கிறாங்க. அப்புறம் நலங்கு வச்சுட்டு இருக்கும்போது அன்பு வந்து வெளியே போகிறாங்க. கீதா வந்து நில்லுடி ஏன் போகிறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அன்பு வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியும் குழலியும் வந்துடுறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட வந்து குழலிக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் என்னால் உள்ள நலங்குக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது, எனக்கு கொஞ்சம் சங்கடமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, அன்பு சொல்கிறாங்க. உடனே குழலி வந்து இங்கே பாருங்கக்கா, உங்களை நலங்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுக்கா. சரி விடு, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கு அப்படின்னு அன்பு வந்து குழலிக்கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு குழலி சொல்கிறாங்க, இல்லைக்கா அப்படி பேசுனாங்கல்ல அதுதான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ இதில் அப்படி பேசிட்டாங்க வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைக்கா உங்களை நலங்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சிவமாக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு அதுதான் உறுத்திச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஏ ஏண்டி இதில் என்னடி இருக்குது, அன்புக்கு வந்து இப்படி பண்ண வேண்டாம்னு சொன்னோன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கோவம் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி அப்படி இல்லை, எனக்கு என்னமோ இது வேறு மாதிரி இருந்தது, நான் சிவத்துக்கு சிவம் வந்து இப்படி கோவப்பட்டு இப்போ நான் பார்த்ததே கிடையாது, அன்புக்கு அவள் வந்து ஒரு வார்த்தை பேசின உடனே சிவமுக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, நான் இது வரைக்கும் இப்படி வந்து நான் பார்த்ததில்லை, எம்எல்ஏ அவர் கோவப்பட்டிருக்காரு ஆனால் இப்படி வந்து நான் அவரை பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு வந்து சமாளிக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை குழலி, என்னை நலங்கு வைக்க வேணான்னு சொன்ன உடனே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. பாட்டியும் சொல்கிறாங்க, ஏண்டி அவங்க ஊருக்கார பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு, அவங்களுக்கு இப்படி பண்ண வேண்டான்னு சொன்ன உடனே கோவம் வந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குழலி சொல்கிறாங்க, இங்கே பாரு அன்பு அக்கா நமக்கும் தெரியும், அந்த சபையில் வந்து எல்லோரும் சொல்லும்போது நம்ம அவ்வளோ கோவப்படலைல்ல, அவங்க நடந்துக்கிட்டதுக்கும் நம்ம நடந்துக்கிட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாட்டி, உனக்கு புரியலையா அப்படின்னு குழலி கேட்குறாங்க. அப்புறம் வந்து அன்பு ஷாக் ஆகுறாங்க. உன்னை பாட்டி வந்து ஏ குழலி ஏண்டி இப்படி குழப்புற அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி இவ்வளோ நாள் நீ சொல்லும்போது கூட எனக்கு வந்து தெரியல, எனக்கு இன்றைக்கி தான் தோணியிருக்கு, மொத்த குடும்பமும் வந்து அப்படி அன்புக்காவை தாங்கும்போது அன்புக்கா எந்த இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளோ நெருக்கம் அப்படின்னு நான் எனக்கு இப்போ தான் புரியுது, நான் அதனால் என்னோடய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம், வேறு ஒன்று தீர்த்துக்கலாம்னு நினச்சி தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு குழலி ஊர்க்காரங்க அவ்வளோதான், எனக்கு ஊரில் வச்சு தெரியும், இனியாவும் கலை எல்லோரும் கூட ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க, அவ்வளோதான் எங்களுக்குள்ளே, வேறு எதுவும் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து குழலி நம்பலை. ஸோ வந்து அன்பு என்ன பண்ணுறாங்க, நீ என்னை நம்பலைல்ல ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கலை அப்படின்னு கூப்பிட்றாங்க. கலையை கூப்பிட்டு இங்கே பாரு கலை மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிடுறாங்க. உன்னை பாட்டி வந்து ஐயோ ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எனக்கு வேறு வழி தெரியல, குழலி இங்கே பாரு இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கலை மேலே வச்சு தான் சத்தியம் பண்ணிடுறாங்க. அப்பன்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் பாட்டி வந்து குழலிக்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அன்னைக்கு வந்து நீ தானே இவங்களை நல்லவங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அன்னைக்கு நல்லவங்கன்னு தோணுச்சு நான் அப்படி சொன்னேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு அப்படி தோணலை, அதனால் நான் கேட்டேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி குழலி வந்து கேட்குறாங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, அவள் அன்னைக்கும் சொல்கிறா இன்றைக்கும் சொல்கிறா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குடியே அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. குழலி வந்து அப்படியே கன்ஃபியூஷனாக நிற்கிறாங்க.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிவமுக்கு வந்து நலங்கு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க, எல்லோரும் வரிசையாக வந்து வைக்கிறாங்க, அன்பும் வைக்க சொல்கிறாங்க. அப்புறம் அன்பு ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் வந்து அன்பு வைக்கிறாங்க. ஆனால் குழலி வந்து அப்படியே கொஞ்சம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க. ஏற்கனவே அன்பு வந்து அப்படியே சிவத்தை பார்க்குறாங்க, சிவம் வந்து அப்படியே அன்பையே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த சீன்ஸ் வந்து அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிவ அன்போட வீட்டை காமிச்சிருக்காங்க. அங்கே வந்து குட்டிஸ் ரெண்டு வெளியே விளையாண்டுட்டுருக்காங்க. அப்போ தயாளன் வந்து பக்கத்தில் வந்து இப்படி வட்டிக்கு காசு கொடுத்துட்டு ஏமாற்றுவே அப்படின்னு சொல்லி அடித்தடி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை வெளியே வந்து அன்பு பார்க்குறாங்க. தயாளனை பார்த்த உடனே அன்பு வந்து அப்படியே பயந்து போய் உள்ளே வந்து கதவை போட்டிடுறாங்க. என்னடியாச்சு என்ன என்ன அப்படின்னு சொல்லி கீதாவும் அப்புறம் மலரும் கேட்குறாங்க. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வெளியே அப்படின்னு பயந்து போய் பேசுகிறாங்க. என்னடியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த வட்டிக்கு வாங்கின தயாளம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மட்டும் என்னை பார்த்தாருன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன்டி பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி இது, நாம் காசு வந்து ஏமாற்றிட்டு வந்திருக்கோம், எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு அன்பு வந்து கேட்குறாங்க. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, அதுக்கு அவசியமே கிடையாது, நம்ம ஃபுல் பணத்தையும் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து கேட்குறாங்க. அன்பு மலரும் சொல்கிறாங்க, ஆமாம் நீ உங்களுக்கு நாங்கள் சொல்லலை, எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, யார் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சிவம் அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிறாங்க. சிவம் அப்படின்னு கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இதையே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சிவம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு அந்த சரின்னு சொல்லி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கீதா வந்து இவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கீதா தயாளனை. ஸோ தயாளன் வந்துட்டு என்னம்மா நீங்களா, நீங்கள் என்னம்மா இப்படி வீட்டில் இங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் மதுரையில் கடை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன தொழிலை விட்டுட்டு இங்கே வந்து இப்படி இருக்கீங்க, எவ்வளோ பணம் வேணாலும் என்கிட்ட கேளுங்கம்மா, அந்த அண்ணன் இருக்கேன், அண்ணன் ஹெல்ப் பண்ணுவேன், சொந்த ஊர் விட்டுட்டு இப்படி இங்கே வந்து இருக்கலாமா, கடையில் வந்து இது பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஒரு வசூல் விஷயமாக இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் இந்த அண்ணனை வந்து தேடி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கீதாவும் இவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அன்பு வந்து அழுதுட்டு அந்த திணையிலேயே உட்காந்துடுறாங்க. என்னாச்சு அன்பு, என்னாச்சு அன்பு அப்படின்னு சொல்லி கீதா கேட்குறாங்க. அப்புறம் மலரும் கேட்குறாங்க என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சிவம் வந்துட்டு எனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குறாங்க, ஆனால் நான் வந்து அவரை அவ்வளோ கேவலமாக இது பண்ணியிருக்கிறேன், எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல, சிவம் பாவம் எனக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டு நான் எத்தனை வாட்டி அசிங்கப்படுத்தியும் அவர் வந்து இது பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு இப்போ உடனே வந்து சிவமை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீதாவும் மலரும் அப்படி லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சிவம் வந்து நீ எதுவும் உன்னை பெருசாலாம் தப்பாலாம் நினச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கீதாவும் சொல்கிறாங்க மலரும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சிவமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சிவமும் சொல்லு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்பு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எபிசோட் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.